இந்தியாவில் தற்போது ஆட்சி செய்து வரும் மோடி தலைமையிலான மத்திய அரசு அடுத்த மாதத்துடன் நிறைவு பெறுகிறது. இதற்காக தமிழகம், புதுச்சேரி உட்பட இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களில் தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன்படி தமிழகத்தில் முதல்கட்டமாக நேற்று நடந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அதிலும் குறிப்பாக இளம் வாக்காளர்களை வாக்களிக்க செய்யும் வகையில் கல்லூரிகளில் பல நிகழ்ச்சிகள் நடந்தது. இதன் காரணமாக தமிழகம் முழுவதும் உள்ள இளம் வாக்காளர்கள் தங்கள் வாக்கை நேற்று ஆர்வமாக பதிவு செய்தனர். முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் வாக்களிப்பது அவசியம் குறித்து விழிப்புணர்வு அதிகம் ஏற்பட்டுள்ளது. இதனால் வெளியூர்களில் படிப்பவர்கள், வேலை பார்ப்பவர்கள் என்று அனைவரும் சொந்த ஊருக்கு வந்து வாக்களித்து செல்கின்றனர். அதன்படி கும்பகோணத்திலும் வெளியூர்களில் வேலை மற்றும் படிப்பவர்கள் சொந்த ஊருக்கு வந்து தங்களது வாக்குகளை செலுத்தினர். ஒரு சிலர்கள் தங்களுடைய குடும்ப சூழ்நிலையால் மற்றும் பொருளாதார நிலையால் வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளில் வேலை பார்த்து வருகின்றனர். ஆனால் அவர்களால் தங்கள் வாக்குகளை செலுத்த முடியாமல் இருந்து வருகின்றனர். இவ்வாறு இருக்கையில் தஞ்சை மாவட்ட கும்பகோணத்தில் பந்தநல்லூர் பகுதியில் பூர்வீகமாக கொண்ட மென்பொருள் இன்ஜினியரும், ஆடுதுறை பகுதியை பூர்வீகமாக கொண்ட இன்ஜினியரும் என இரண்டு பேர் வெளிநாட்டில் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகின்றனர். வெளிநாட்டில் வேலை பார்த்து வாக்களிக்க முடியாமல் இருப்பவர்கள் மத்தியில் இவர்கள் இரண்டு பேரும் பல ஆயிரம் செலவு செய்து தங்கள் சொந்த ஊருக்கு வந்து தங்களது வாக்குகளை செலுத்தினர். இது குறித்து பந்தநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார் கூறுகையில், நான் கடந்த 20 ஆண்டுகளாக அமெரிக்காவில் உள்ள மென்பொருள் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறேன். இதில் கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு தேர்தலையும் விடாமல் தொடர்ந்து வாக்களிக்க வந்து கொண்டிருக்கிறேன். எனது குடியுரிமை முக்கியம் என்பதால் இந்திய குடியுரிமையை நீக்காமல் அமெரிக்க குடியுரிமை பெறாமல் உள்ளேன். எனது வாக்கு ஒரு வாக்குதான். இதன் மூலம் எந்த ஒரு பெரிய மாற்றமும் வரப்போவதில்லை. இருந்தாலும் வாக்களிப்பது என்பது ஜனநாயக உரிமை என்பதை மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக நான் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து தேர்தல்களிலும் தவறாமல் வாக்கு செலுத்த வந்துவிடுகிறேன். ஆடுதுறை வண்டிக்கார தெரு பகுதியைச் சேர்ந்த முகமது முஸ்தாக் கூறுகையில், கடந்த 2021 ஆம் ஆண்டு முதல் லண்டனில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிந்து வருகிறேன். நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக நேற்று முன்தினம் தனது சொந்த ஊருக்கு வந்தேன். 100% வாக்குப்பதிவு என்பது சமூக வலைதளங்களில் ஏற்படுத்தப்படும் விழிப்புணர்வோடு நின்று விடாமல் செயலிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக முன் உதாரணமாக நமது கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக கடந்த 6 மாதம் முன்பாகவே நான் தேர்தலில் வந்து வாக்களிப்பதற்கு முடிவு செய்து தயார் நிலையில் இருந்தேன். இந்திய தேர்தல் ஆணையமும் 100% வாக்களிக்க வேண்டுமென மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தியது. எனக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்தது. அனைவரும் வாக்களித்துவிட்டு தனது உரிமையோடு நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கைகளை கேட்க முடியும். எனவே அனைவரும் தவறாமல் ஜனநாயக கடமை ஆற்றுங்கள் என தெரிவித்தார். இத்தகவலை நமது செய்தியாளர் ரமேஷ் கும்பகோணத்திலிருந்து தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டம் பந்தநல்லூரை சேர்ந்த சிவகுமார் எனது பெயர். நான் கடந்த 20 வருடமாக அமெரிக்காவில் சிக்காகோ நகரில் வசித்திருந்தேன். நான் அங்குள்ள ஒரு மென்பொருள் கம்பெனியில் மேலாளராக பணியாற்றி வருகிறேன். கடந்த 10 வருடமாக 1 முறையும் நான் தேர்தலுக்கு வந்து ஓட்டளித்து வருகிறேன். இது ஜனநாயக கடமை என்று மாறாமல் நாம் பெற்ற பலனுக்காக அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு டைம் நான் அங்கே வந்து ஓட் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் இந்திய குடியுரிமை இன்னும் வச்சுடல, நான் அமெரிக்க குடியுரிமையை அப்ளை பண்ணலை. ஏன்னா நமக்கு குடியுரிமை முக்கியம் அப்படிங்கிறது ஜனநாயக கடமை, குடியுரிமை நமது உரிமை. அதனால் அதை வச்சுட்டு ஒரு டைமும் நான் வந்து ஓட் பண்ணுறேன். அது இது இந்த ஒரு ஓட்டு பெரிய இது பண்ணப்படுறதில்லை, பட் ஒரு விழிப்புணர்வு தான். அதனால் மக்கள் என்ன அனைவரும் வந்து ஓட் பண்ணுங்க அது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நன்றி. உங்கள் பேர் சார்? சிவகுமார். சிவகுமார் பண்ணுறேன்.